நாள் ஏப்ரல் 29 2022 சுபக்ருத்து வருடம் சித்திரை மாதம் 17 ரேவதி நட்சத்திரம் மீன ராசி சதுர்த்தி திதி தேய்பிறை பூரம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 10:30 12 வரையும் யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரையும் குளிகை காலை 7:30 9 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான ஹோரைகளை பார்ப்போம். காலை 6:00 to 9:00 வரையும் பகல் 1:00 to 1:30 வரையும் 5:00 to 6:00 வரையும் இரவு 8:00 to 9:00 வரையும் 10:30 to 11:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு கண் தலை முதுகு தண்டுவழம் போன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஜுரம் வரும், இல்லை அப்பா அம்மாவுக்காக ஏதாவது ஒரு செலவு ஒன்றும், அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இரவு நேரத்தில் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும், வேறொரு இடத்துல குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் பக்குவமாக முடிவெடுத்து பண்ணுறது உங்களுக்கு நன்மை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறையா பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பட்டமளிப்பு விழா நடக்கும், பெரிய ஒரு பண உதவி கிடைக்கும், பெரிய மனுஷங்க மூலமா அனுகிரகம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், வேலையில் பயங்கர கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்வீங்க, நீங்களே பாஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் கொடுப்பாங்க, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொன்னோம். கடகராசி நண்பர்களுக்கு ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும், ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், நிறையா பேருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் யூகேக்கு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும், பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் வரும், வீசா கன்ஃபார்ம் ஆகும், ஆன்லைனில் கால் லெட்டர் வரும், அரசாங்க உத்தியோகத்துக்கான பிராப்தம் இன்றைய நாள் நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் உங்கள் பெரியவங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும், நிறையா பேருக்கு முதுகு வலி பின்னி அழுத்தும், ஆவணங்கள் மெயினான டாக்குமெண்ட்டு எலக்ட்ரல் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை தொலைந்து போவதுக்கோ அங்கே இடம் மாற்றி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படும், வேறு யாராவது பண்ண பிரச்சனைக்கு நீங்கள் போய் நிற்க வேணாலும் நடக்கும். சிவபெருமான் வழிபாடு ருத்ர ஜபம் செய்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை உண்மை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது, நிறைய எதிரிகள் உருவாவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளாக இருப்பாங்க, இந்த கதை பேசுகிறவங்களெல்லாம் வேண்டாம் நான் சொல்ல பேசி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஆகும். அதே மாதிரி நிறையா பேருடைய லைஃப்பில் பெரிய மனுஷங்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், நண்பர்கள் மூலிமா நிறையா அறிமுகங்கள் கிடைக்கும், அதன் மூலிமா வெற்றியை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லணும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மருத்துவர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இன்றைய நாள் அத்தை மாமாம் வகையில் ஒரு சின்ன பிரச்சனை உருவாகி மாறும், நல்ல பண வரவு எதிர்பார்க்கலாம், பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொன்னோம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், தாம்பத்திய உறவு மேலோங்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்களை நோக்கி வரும், மனசு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொன்னோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் வரும், ஆசிரியர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள், பேங்கிங் துறைகளில் வேலை கிடைக்கும்,
பேங்க் கோச்சிங்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்டில் வேலை கிடைக்கும். ஒரு யோகமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அம்மா மூலியமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். குடும்பத்தில் உறவினர்கள் மூலியமாக ஒரு சின்ன சின்ன தகராறுகள் வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகக்கூடிய நாளாக இருக்கும். மக்கர ராசி நண்பர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப சிறந்து வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மன ஒற்றுமை இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். எதிலும் வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு பணம் நல்ல பணம் வரவு, கட்டன்னு பணம் வரும். ரொம்ப திருப்தியான பண வரவும் உண்டு, திடமான பண வரவும் உண்டு. தெய்வ நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா பல விஷயங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். எல்லா விதத்திலுமே வெற்றிகளை தேடி குவியக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நாள்க்கப்படும். மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நன்னா இருக்கும். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இன்றைய நாள் உங்ககிட்ட பார்க்கலாம். முத்து படத்தில் சொல்லுவாங்க, இந்த ராஜா போல உண்டு அப்படின்னு. அதே மாதிரி ராஜா மாதிரி தான் இருப்பீங்க, பெண்ணாக இருந்தால் ராணி மாதிரி இருப்பீங்க. பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாள். நீங்கள் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு செயலை இன்றைய நாள் காட்ட போகிறீங்க, அது பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவன் துரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.